ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆனந்தன் சமையல். வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ. பாருங்கள், இதுதான் வந்து அன்னைக்கு என்னோடய பாப்பா பர்த்டே. நீங்கள் பார்த்தீங்க, அவங்க அத்தை அவளுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தது. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்கு? எஸ்கே கீர்த்தனா ஃப்ரம் எம்எஸ் கனிஷ். ஆ, குட்டி பாப்பா பேர் கனிஷ்க். ஓகே, பிரிக்கக்கூடிய படலம் தொடங்கிடுச்சு. பாருங்கள், அப்பா பிரிக்க முன்னாடி குட்டி பாப்பா பிரிச்சுட்டான். எல்லாரும் பிரிச்சு மேய்ச்சிடுவாங்கன்னு. என்னன்னு பார்ப்போம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டிங்க. பாருங்க, கீர்த்தனாவும் அப்புறம் வந்து கிழிச்சு எடுத்துட்டு இருக்கா. ஆ, எல்லாம் ஒரு செட்டுமா வருது. இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன வெளியில் பேரை நீட் பேரை வந்து ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஓப்பன் பண்ணால் அப்படி செட்டாக இருக்குன்னு பார்த்தா ஒரு பிட்டு பிட்டாக வந்துட்டு இருக்கு. எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்கு. பாருங்க, வாவ், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணி தான் அது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும் போல. வெளியில் இருக்க பிக்சர் தான் பார்த்து பண்ணணும். மேனுவல் எதுவும் கொடுக்கல அவங்க. வாங்க, இதை ஃபிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காமிக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு போல. பாருங்க, ஃபிட் பண்ண இவ வந்து ஃபிட் பண்ணிட்டா. பாருங்க, பெரியவ வந்து ஒன்றும் இதை ஃபிட் பண்ணிட்டா. நமக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் வந்து கிளியராக தெரிஞ்சிடும். பாருங்க, அவள் ரெண்டு பில்லர் எடுத்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டான். ஒரு வித அப்பாவுக்கு தெரியல, இதை போய் எனக்கு செட் பண்ணதுக்குன்னு காண்டாயிட்டாங்க. இல்லை எப்படியே செட் பண்ணி கொடுத்துருங்க அப்பான்னு கேட்டிருக்கோம். பாருங்க, சின்ன வயலில் எடுத்து கொடுக்குறா அப்பா. இப்போவே செட் பண்ணி கொடுங்கன்னு. பார்த்தாலே தெரியுதுல்ல என்னது, கிச்சன் செட் அப்படி தானே. இதை செட் பண்ணி நான் எப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கிறது? ரொம்ப நீங்கள் பொறுமை இழந்துருவீங்க. ஸோ நான் ரொம்ப செட் பண்ணதெல்லாம் ரொம்ப எடுக்கலை. செட் பண்ணி அப்படியே உங்களுக்கு அப்படியே அல்வாவா அப்படியே டவுன் காமிக்கிறேன். ஓகேவா? பியூட்டி பியூட்டி, யா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. பியூட்டி கிச்சன் செட் ஃபஸ்ட்டு பாக்ஸில் எழுதிக்கிட்ட வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ என்னோடய அகாடமிக்காக நான் சொல்லிக்கிறேன். கிச்சன் செட்டு பாருங்கள்,
ரெண்டு ஸ்டவ், ஒரு ஸ்டவ்வில் ரெண்டு பர்னர் இருக்குது. அதில் ஃபுல்லாக வந்து செம ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வாஷிங் மிஷின், துணி துவைக்கிறதுக்கு ஹைலைட்டடு இதுவும். இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது. பாருங்க, இதுதான் வந்து வாஷிங் மிஷின். என்னோட பாப்பா வந்து ஆன் பண்ணிட்டான். இதில் ஒரு விதமான ஒரு சவுண்டு கேட்கும், அப்படி முனங்கிற மாதிரி மூணு வாட்டி கேட்கும். இதில் வாஷிங் மிஷின் சத்தம் பாருங்க. ஸ்டவ்வுக்கு ஒரு கடாய் இருக்குது, ஒரு குக்கர் மாதிரி ஒரு லெட்டு இருக்குது, அழகான லெட்டு. இது வந்து ஸ்டவ்வு நம்ம நாபு டக் டக் சவுண்டு இருக்குது. எப்படி நம்ம ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதோ மாதிரி அதே மாதிரி தான் இதில் இது இருக்குது. இதுவும் டேன் பண்ணிக்கலாம். அப்புறமா முக்கியமாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பார்ட் இது தான் பாருங்கள், கிச்சன் சிங்கு. டேப் ஓப்பன் பண்ணி இதில் பாத்திரத்தை எல்லாம் போட்டு அலசுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். கீழே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, நைஃபு, பிஸ்கெட்டு, சாக்லேட் பிஸ்கெட், அது இதுன்னு சில ஐட்டம்ஸு. ஃபிஷ் வந்து இங்கே வீட்டில் உள்ளது, அதை எடுத்து இவங்க வச்சுருக்காங்க பிள்ளைங்க. பாருங்கள், ரெண்டு டீ கப்பு, நல்லாயிருக்கு டீ கப் பார்க்கவே. அப்புறமா இந்த சைடு வந்து ஃபோர் நைஃபு, ஸ்பூன், ரெண்டு பிளேட்டு, அப்புறம் ஒரு இடுக்கி. நம்ம இது இதை வச்சு இதுவும் எடுப்போம் இல்லை, ஒரு இது அந்த இது எல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தால் ஜாம் பாட்டில், பெப்பர் பாட்டில், அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து ஒரு ட்ரை கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்துட்டோன்னா பாருங்கள், இதெல்லாம் வீட்டில் இருந்து எடுத்து வச்சுருக்காங்க இவங்க நினைக்கிறேன். பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஜூஸு, எல்லாம் பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு வாங்க. இது வந்து ஒரு பெரிய ஜலடை மாதிரி இருக்குது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியல எனக்கு. சிங்கு மாதிரி காய்கறி கழுவி வைக்கிறதா என்னென்னு தெரியல. இதுவும் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுவும் கீழே வாங்க. இனி ஒன்று இருக்குது, இது வந்து டிஷ்வாஷர் ஆன் பண்ணிட்டேன், சவுண்ட் கேட்குது பாருங்கள். கிச்சன் டிஷ்வாஷர் அந்த பிக்சர் போட்டிருக்காங்க. இதில் வந்து டிஷ்வாஷர் அந்த சைடு வாஷிங் மிஷின், இந்த சைடு வந்து டிஷ்வாஷர் வச்சுருக்காங்க. மிஷினில் பாத்திரங்களை போட்டு தான் கழுவி கொடுக்கும்ல, அதே தான். 50,000 ரூபா ஆகும் ஒரு அப்ராக்சிமேட்டாக. நம்ம நிஜமாக வாங்கினோம்னா இதில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆசை, எப்பவும் பாத்திரத்தை கழுவுறதும் இதில் போட்டு எடுக்கணும்னு தான் வேலையாகவே இருக்கும். பார்த்தீங்களா, ஓவராலாக ஒன்று ஒரு வாட்டி லுக் கொடுக்கலாம். வி ஹாவ் எ லுக், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. காலையில் நைட் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வந்து எழும்புன உடனே அம்மா விளையாடட்டா அப்படின்னு கேட்டுச்சு. ரெண்டு பேரும் விளையாடுவாங்க. ஒருத்தவங்க வந்து கடை நடத்துகிறவங்க மாதிரியும், இன்னொருத்தவங்க வந்து கஸ்டமர் மாதிரியும் நடிப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பை பை.